கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த அண்ணாதுரை பிறந்த நாளையொட்டி முன்னாள் சபாநாயகர் ஜெயராமன் எம்எல்ஏ அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். மகளிர் பின்னர் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்ன மு.க. ஸ்டாலின் 30 மாத காலம் கழித்து இன்றைக்கு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்று சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த தமிழக தாய்மார்களுக்கு ஒட்டுமொத்தமாக பட்டை நாமம் போட்டு விட்டார். எந்த திட்டத்தை செய்தாலும் எல்லோருக்கும் அது சென்று அடைய வேண்டும். எடப்பாடியார் கொரோனா காலத்தில் 1000 ரூபாய் கொடுத்தார். அது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் இது தமிழகத்தில் எத்தனை குடும்ப தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே இருந்து திருமணமாகி போய்விட்டால் இன்னும் அந்த பெண் தனி குடும்பம்தான். அதே போல் அந்த குடும்பத்தில் 2 பெண்கள் இருந்து தனித்தனியாக திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தினாலும் அவர்களும் தனி குடும்பம்தான். ஆனால் மொத்தமாக தமிழக மக்களை ஏமாற்றுகிற இந்த திட்டத்திற்கு தமிழக தாய்மார்கள் சரியான சவுக்கடி கொடுப்பார்கள். இந்த திட்டத்தின் மூலம் ஸ்டாலின் இதை நிறைவேற்றியதன் மூலம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை போல எல்லோருக்கும் எல்லாம் என்கிற முறையை கையாளாமல் அவருடைய கட்சிக்காரர்களை பார்த்து பார்த்து தேர்வு செய்வதும் அதிமுகவினரை புறக்கணித்து பயன் கிடைக்காமல் செய்வதும் மிகவும் வருந்தத்தக்கது. இதற்கு சரியான பாடம் எதிர்காலத்தில் கிடைக்கும்.